வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபுட் ஆன்லி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோதுமை ரவையை வச்சு கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, அதில் நம்ம கொஞ்சம் பால்கோவை ஆட் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இது நல்ல பார்த்திங்கன்னா நல்ல நிறைய மஞ்சதாக இருக்கணும். இதுலேயே வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும். கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு அதுமாதிரிலாம் வாங்கக்கூடாது. இதுதான் வந்து கடைசி கண்டிஷனு. இந்த பக்குவத்தில் வாங்கிக்கணும். சர்க்கரை இது என்ன அளவு போடுறோமோ அது மாதிரி 2 மடங்கு அளவு சர்க்கரை வேணும். பாதாம், முந்திரி, திராட்சை, பால்கோவா 2 பீஸு, நெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுங்க. பற்ற வச்சு கொஞ்சம் அதில் நெய் விட்டுட்டு முந்திரியை வறுத்து எடுத்துடணும். சும்மா லைட்டாக இது செவந்தா போதும், எடுத்துடலாம். நான் மறுபடியும் அந்த கடாயில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தண்ணின்னா 1/4 கிலோ நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அப்போ இதுக்கு கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா கோதுமை வந்து ரவை மாதிரி இல்லை, கோதுமை நல்லா வேகணும். ரவை சீக்கிரம் வெந்துடும், கோதுமை வேக லேட்டாக ஆகுறதுனால தண்ணி கொஞ்சம் கூட வைக்கிறோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த தண்ணி சூடாகுது, இதிலே வந்து நம்ம நெய்யை சேர்த்துடணும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெய் வந்து அந்த கேசரி பண்ணும்போது அதெல்லாம் கிண்டி முடிச்சுட்டு கடைசியாக ஊற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல் டேஸ்ட் வராது. நெய்யை வந்து இந்த தண்ணியிலே ஆட் பண்ணால் தான் அது அந்த நம்ம கோதுமை ரவை கொட்டி கிண்டும்போது ஃபுல்லாக அதில் இழுத்துக்கும், நல்லாயிருக்கும். தண்ணி கொதி வருது, நம்ம ரவையை போட்டுடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிச்சுனாக்கா நல்லா வேகும். இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் டக்குன்னு. இது நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகரை முன்கூட்டியே போட்டுட்டிங்கன்னா இது வேகாது. இப்போ சர்க்கரை போடுற பக்கம் வந்துருச்சு, அதனால் ரொம்ப தின்னாக இருக்கும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து கேசரி பவுடர்லாம் எதுவும் நீங்கள் சேர்க்காதீங்க. இது வந்து ஒரு நேச்சுரலான ஃபுட்டு இது, அதனால் இதில் கேசரி பவுடர்லாம் கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கும், அதனால் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். சரியாக இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரையை போட்டுக்கிட்டு கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா சர்க்கரை ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும்.
இதில் வந்து லைட்டாக உப்பு, சும்மா ஒரு சிட்டிகை. அது எதுக்குன்னா, என்ன தான் ஸ்வீட்டு பண்ணாலும் உப்புல்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அந்த சர்க்கரையோட டேஸ்ட்டுக்கு இது கொஞ்சம் கூட்டி கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டான சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதில் பால்கோவா ஆட் பண்ண போகிறோம். இப்போ பால்கோவா ஆட் பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். சப்போஸ் பால்கோவா இல்லை அப்படின்னா நல்ல திக்கான பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்குங்க. இந்த பக்குவத்தில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதுதான் பக்குவம் போதும், நீங்கள் அடுப்பு அணைச்சிடலாம். அணைச்சிட்டு கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க, திராட்சை, பாதாம் பருப்பு. இது இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் குழகுழன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆறுச்சின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கேசரியோட பக்குவம் கரெக்டாக வந்துடும். இதுதான் கோதுமை ரவை கேசரி. இது வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு, நம்ம இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் அண்ட் ஃபுட் ஆன்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.